வந்துட்டாருங்க தலைவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு முடியும் போது. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளா வந்து குணசேகரன் இல்ல இல்லன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குணசேகரனோட லாஸ்ட் எபிசோடுன்னு நினைச்சுதான் பாத்துட்டு இருந்தோம் ரெண்டு நாளா. ஏன்னா ரெண்டு நாளா குணசேகரன் இல்ல. இன்னைக்கு எபிசோடு கூட பாத்துட்டு இருக்கும் போது குணசேகரன் இல்லாம இப்படிலாம் கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. என்னென்ன கம்பி கட்டிட்டு இருக்காரு பாருங்க டேரக்டர். அது இல்லாம ஈஸ்வரிக்கும் இவருக்கும் ஒரு லவ் கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து குணசேகரன் இல்லையங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு பாத்துட்டு இருக்கும் போது கூட அவர் ஞாபகமா இருந்துச்சு, இந்த வீட்டுல வந்து அவ்வளவு அட்டகாசம் பண்றது ஆளே காட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து சீரியல் முடியும் போது தலைவனை காட்டுறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் கீழே பிளான் போட்டு இருக்கும் போது தலைவன் மேல இருந்து பாக்குறாரு. அதுவும் ஜெயிலர் பிஜிஎம்மோட வராரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட தலைவன் திரும்ப வந்துட்டாரு, குணசேகரனோட லாஸ்ட் எபிசோடு, இதுக்கு மேல அவர் வரமாட்டாரு, வேற யாராவது தான் வரப்போறாங்க, மாரிமுத்து இனிமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா இங்கே ஒரு வரவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.